ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு ட்ரேடிங் தமிழா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த ஆப் பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்டாக் மார்க்கெட் சிமுலேட்டர் ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு அந்த ஆப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னா நீங்கள் இப்போ தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ட்ரு ஆகிறீங்க, ஸோ இப்போ தான் நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் வரேன் அப்படின்னாலும் சரி, இல்லை நான் இப்போ தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன், ஸோ ஒரு சம் ஆஃப் அமௌண்ட் போட்டு நான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ தான் அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது ஏன்றதை நான் வீடியோக்குள்ளே சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனல் பேர் ட்ரேடிங் தமிழா. நம்ம சேனலில் வந்து ட்ரேடிங் சம்மந்தமான வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோலாம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த வீடியோலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல்லைக்கான ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வித் ஒன் டே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ உங்களுக்கு இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எதுவுமே இல்லை, ப்ளே ஸ்டோர் போய்ட்டு சர்ச் பாரில் ஸ்டாக் மார்க்கெட் சிமுலேட்டர் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிட்டீங்கன்னா போது உங்களுக்கு இந்த ஆப் தேர்டாக இல்லை செகண்டாக வரும். ஸோ வந்தவருமே அந்த சிம்பிள் மட்டும் நாக வச்சுக்கோங்க. ஸோ அதோட ஐக்கான் மட்டும் நாக வச்சுக்கோங்க. ஸோ இதான் ஆப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதோட ரிவ்யூஸும் ரேட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துலாம். ஸோ கீழே நீங்கள் ஸ்வைப் பண்ணாலே போதும் உங்களுக்கான ரிவ்யூ ரேட்டிங்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. 4.2 ரிவ்யூ ரேட்டிங்ஸ் இருக்குது, 3+ ஆப் ரேட்டிங்ஸ் இருக்குது, 1 lakh டவுன்லோட்ஸ் இருக்கேன். ஸோ நீங்கள் ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த ஆப்பை பற்றி. ஸோ எப்படின்னா ரிவ்யூஸ் வந்து எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. ஸோ எல்லா ரிவ்யூ ரேட்டிங்ஸும் எப்படி இருந்தாலும் 3 stars மேலே தான் இருக்குது. ஸோ 3 stars அவ்வளோ தான் இருக்குது, 3 stars, 4 stars, 5 stars தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப் வந்து அந்தளவுக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆப் ஓப்பன் பண்ணி பார்த்துலாம். ஸோ ஓப்பன் பண்ணி தான் தெரியும் எப்படி இருக்குது ஆப்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணக்கப்புறமே உங்களுக்கு டிஸ்பிளே எப்படி தானே வரும். ஸோ எடுத்தோன்னே ஹலோ ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி வந்துட்டு கீழே இன்வெஸ்ட் லேர்ன் அண்ட் ப்ராக்டிஸ்னு இருக்குது. ஸோ அது கீழே வந்து கண்டினியூ வித் கூகுள் இருக்குது. ஸோ நான் சைன் பண்ணிக்கிறேன், கூகுள் மூலம் மட்டும்தான் நீங்கள் சைன் பண்ண முடியும். ஸோ நான் சைன் அப் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சைன் அப் பண்ணக்கப்புறமே உங்களுக்கு டிஸ்பிளே எப்படி தானே வரும். ஸோ ஃபஸ்ட் இந்த ஆப் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஒரு க்ளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து இப்போ ஒரு ட்ரேடிங் பண்ணுறீங்க, ஸோ உங்களுக்கு ஒரு டெமோ ஒரு தேவைப்படும். ஸோ இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கனாலும் நீங்கள் எடுத்தோன்னே உங்கள் மணியை போட்டு நீங்கள் கன்ஃபார்ம் வந்து ரிஸ்க் எடுக்க முடியாது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு டெமோ கொண்டில் ட்ரேட் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு இந்த ஆப் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். எப்படின்னா நீங்கள் டெமோ கொண்டில் ட்ரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், பட் நீங்கள் இதில் ரியல் அக்கௌண்ட் ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எப்படின்னா நீங்கள் ரியல் அக்கௌண்ட்லேயே எப்படி ட்ரேட் பண்ணுவீங்களோ அதே அதே மாடியூலில் தான் இதுவும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதில் சம் ஆஃப் அமௌண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் அதை வச்சு இதில் ட்ரேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஆப். அதுவும் இல்லாமல் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஸோ நீங்கள் சப்போஸ் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் வந்து சில விஷயம்லாம் தெரியாது, பட் இந்த ஆப்பில் வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு யூஸர் ஃப்ரெண்ட்லியாக ரொம்பவே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காண்டு தான் இந்த ஆப் நான் சொன்னேன். ஸோ நான் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நான் எனக்கு மட்டும் யூஸ்ஃபுல்லாக இருக்காமல் ஸோ உங்களுக்கும் ஷேர் பண்ணால் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. ஸோ நிறைய பேர் நம்ம பிகினர்ஸ் தான் நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்காண்டு தான் நான் சொன்னேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபஸ்ட் எடுத்தேன்னா இதில் இந்த ஆப்பில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இது முழுக்க முழுக்க வந்து டெமோ அக்கௌண்ட் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் தான் நினைக்கிறேன். ஸோ அதை நம்ம வீடியோக்குள்ளே போக போக நம்ம கற்றுக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ மேலே உங்களுக்கான வாட்ச் லிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், எடிட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதில் வந்து இந்த பேஜில் வந்து உங்களுக்கான வாட்ச் லிஸ்ட் எல்லாமே ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி எப்படினா நீங்கள் ஃபைண்ட் ஸ்டாக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், எடிட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ நீங்கள் அந்த ஆப்ஷன் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஸ்டாக்ஸாக நீங்கள் இதிலே சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ வாட்ச் லிஸ்ட்னா இதுமே இல்லை, நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் வந்து புல்லிஷ் ஆகும் இல்லை பேரிஷ் ஆகும் சொல்லி நீங்கள் ஒன்று வச்சிருப்பீங்களா? ஸோ அந்த ஸ்டாக்ஸ்லாம் எடுத்து நீங்கள் வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தெரியாதவங்களுக்கு இதை பற்றி சொல்கிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இந்த சர்ச் பாரில் வந்து உங்களுக்கு தேவையான ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் இதிலே சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ சப்போஸ் இப்போ நீங்கள் TCS அப்படின்னா உங்களுக்கு TCS வந்துடும். ஸோ நீங்கள் அந்த ஸ்டாக்ஸ்லாம் கிளிக் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கு சர்ச் பார்லேயே உங்களுக்கான மோஸ்ட் ட்ரேடடு, அதே மாதிரி வந்து ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸு, அதேமாதிரி உங்களுக்கு கேட்டகரி வைஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு கேட்டகரி வைஸாகவே கொடுத்துருவாங்க. ஸோ மோஸ்ட் ட்ரேடுனா இந்தந்த ஸ்டாக்ஸ் தான், அதேமாதிரி ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸ்னா இந்தந்த ஸ்டாக்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் அதெல்லாம் வந்து நீங்கள் தனித்தனியாக தேட தேவையில்லை. ஸோ இந்த ஆப்லேயே இன்புல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து வெறும் ப்ராக்டிஸ்க்காண்டியே இந்த ஆப்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ப்ராக்டிஸ் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும் போது அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்காண்டி தான் சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் சர்ச் பாரில் போயிட்டு இப்படி நான் மோஸ்ட் ட்ரேடர் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணிட்டு ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் லிமிடெட் அந்த ஸ்டாக் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ மேலே உங்களுக்கு ரைட் அண்ட் சைடில் ப்ளஸ் பட்டன் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, எடிட் பண்ணி காட்ட பாருங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட் டு வாட்ச் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஆட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நம்ம திரும்பி வந்து பார்க்கலாம் ஹோம் பட்டனுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா வாட்ச் லிஸ்ட்டில் அது ஆட் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு பக்கத்தில் வந்து மூவர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், எடிட் பண்ணி காட்ட பாருங்க. அந்த ஆப்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கான மூவர்ஸ் இருக்குது. ஸோ எப்படின்னா டாப் கெய்னர்ஸ், அதுமாதிரி டாப் லூசர்ஸ், ரெண்டு கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. ஸோ அன்னைக்கு மார்க்கெட்டில் யார் டாப் கெய்னர்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதேமாதிரி டாப் லூசர்ஸ், ஸோ அன்னைக்கு டேயில் யார் டாப் லூசர்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான். ஸோ நீங்கள் வந்து இதில் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் சொன்னேன். ஸோ இதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ டாப் லாசஸ் யார், டாப் கெய்னர்ஸ் யார். ஸோ இதுலேயே உங்களுக்கு நிறைய ஸ்டாக்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் இதில் இருந்து நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி உங்களுக்கு ரிலையன்ஸ் இப்போ இருக்கு பாருங்கள், ரிலையன்ஸ்னு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், எடிட் பண்ணி காட்டுற பாருங்க. அந்த ஸ்டாக்ஸ்க்குள்ளே வந்தீங்கன்னா, ஸோ அந்த ஷேர்க்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கான டிஸ்பிளே எப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ மேலே வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் என்எஸ்சி மார்க்கெட்னா NSE, கீழே வந்து ரிலையன்ஸ், அது கீழே வந்து உங்களுக்கான ப்ரைஸஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க.
இன்னும் அது கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு கிராஃப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கிராஃப் கிடையாது, ஃபுல் சார்ட் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு ப்ரிவியூ மாதிரி ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ அது கீழே டைம் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க, இனிட் பண்ணி காட்டுறேன் பாருங்க, 1 day, 7 day, 1 month சொல்லிட்டு. ஸோ இது வந்து ப்ரிவியூ மாதிரி தான். சப்போஸ் உங்களுக்கு ஃபுல் சார்ட் எனக்கு வேணும்னா வியூ ஃபுல் சார்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இனிட் பண்ணி காட்டுறேன் பாருங்க கீழே. ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஃபுல் சார்ட் ஓப்பன் ஆகுது. ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்க. ஸோ இது வந்து எப்படின்னா TradingView.com அந்த வெப்சைட் மூலமாக ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த சார்ட் டைப் வந்து ஸோ TradingView.com-னா எனக்கு என்னென்ன தெரியல அப்படின்னா, ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் TradingView.com. ஸோ அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணணும், ஸோ அந்த சார்ட்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், இல்லை மேலே ஐ பட்டன் தெரிஞ்சு பாருங்கள். ஸோ அதுலையும் கொடுத்து வைக்கிறேன், மறக்காமல் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள், ஏன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் TradingView எப்படி யூஸ் பண்ணணும் சொல்லிட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த ஆப்ஷன் நான் வெளியே வந்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அந்த ஆப்ஷன்லேயே உங்களுக்கான ஸ்டாட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இன்டிட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ அதில் வந்து ஓப்பன் ப்ரைஸ் எவ்வளோ, க்ளோஸ் ப்ரைஸ் எவ்வளோ, அதே மாதிரி ஹை எவ்வளோ, லோ எவ்வளோ, 52 week ஹை எவ்வளோ, 52 week லோ எவ்வளோ, மார்க்கெட் கேப் எவ்வளோ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டீட்டெயில்டாக ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டாக்கை பற்றி. ஸோ அதுவும் இல்லாமல் அதுக்கீழே வந்து மார்க்கெட் சென்டிமெண்ட் இருக்குது. ஸோ அது வந்து எவ்வளோ பர்சன்டேஜ், அது வந்து என்ன கண்டிஷனில் இருக்குது, நியூட்ரல் அப்படின்னு இருக்கு. அதுக்கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கான நியூஸ் ஃபீச் எல்லாமே இருக்குது, எப்படின்னா இந்த ஸ்டாக்கை பற்றி உங்களுக்கான நியூஸ் ஃபீச் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ எப்படி பை பண்ணுறது செல் பண்ணுறது பற்றி பார்க்கலாம். பண்ணுறது எப்படி செல் பண்ணுறதுனா, இதுமாதிரி பை அண்ட் செல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, இன்டிட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ நீங்கள் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் பை நான் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ கிளிக் பண்ணிட்டு நான் ரெண்டு குவான்டிட்டி அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிட்டு ஸ்லைடு பண்ணனா உங்களுக்கு பை ஆகிடும். ஸோ இதுமாரி உங்களுக்கு போர்ட்ஃபோலியோவில் வந்து உங்களுக்கு பை ஆகிடுச்சு. ஸோ பட் வந்து மார்க்கெட் ஓப்பனில் இல்லை, ஸோ இது க்ளோஸில் இருக்கு, ஓப்பன் ஆச்சுன்னா எக்ஸிக்யூட் ஆகிடும். ஓகேங்களா, அந்த ஸ்டாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும், நான் பை பண்ணது எக்ஸிக்யூட் ஆகிடும், பட் ஆர்டர் வந்து இன்னும் எக்ஸிக்யூட் ஆகாமல் அப்படி நிற்கிது. ஸோ ஓகேங்களா, அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ ஸ்டாக் வாங்குறீங்க, ப்ராக்டிஸ்க்கே ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க, பட் அதுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் செட் பண்ணணும்னா நீங்கள் அதுக்கு ப்ரீமியம் வேணும், உங்களுக்கு ப்ரீமியம் மெம்பர்ஷிப் நீங்கள் வேணும் அப்படின்வாங்க. பட் நான் அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா நம்ம இதுவே வந்து நம்ம டெமோ கொண்டு தான் பண்ணுறோம், அதுக்கு எதுக்கு ப்ரீமியம் வாங்கணும் அப்படின்னு தான் நான் யோசிப்பேன். ஸோ உங்களுக்கு நான் அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த ஆப்ஷன் பற்றி நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஆப்ஷன் வெளியே வந்துட்டேன். ஸோ வெளியே வந்தவரையே உங்களுக்கு பக்கத்திலே போர்ட்ஃபோலியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இன்டிட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. அதில் வந்து நீங்கள் பை பண்ணுற எல்லா ஷேர்ஸுமே இதில் சேவ் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ உங்களோட அமௌண்ட் எவ்வளோ, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ, உங்களுக்கு ப்ராஃபிட் ஆகுதா லாஸ் ஆகுதான்னு சொல்லி உங்களுக்கு இதுலேயே உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு காமிச்சிருவாங்க. ஸோ ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து நம்ம ரிலையன்ஸ் ரெண்டு ஸ்டாக் வாங்கியிருந்தோம்ல, ஸோ அதுதான் வந்து இருக்குது, பட் அந்த ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகலை, ஏன்னா மார்க்கெட் ஓப்பனில் இல்லை. ஸோ அதனால் அந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு மேலே ஒரு ஐக்கான் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஷேர் ஐக்கான். ஸோ அந்த ஆப்ஷன் மூலமாக உங்களோட போர்ட்ஃபோலியோ நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ போர்ட்ஃபோலியோ பக்கத்தில் உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், இன்டிட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த ஆப்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ட்ரான்சாக்ஷன், ஸோ நீங்கள் பண்ண ஆர்டர்ஸ், நீங்கள் செல் பண்ண ஆர்டர்ஸ், இல்லை பை பண்ண ஆர்டர்ஸ், ஸோ இல்லைன்னா நீங்கள் பை பண்ணும்போது கேன்சல் ஆன ஆர்டர்ஸ் எல்லாமே இந்த ட்ரான்சாக்ஷனில் காட்டிடும். ஸோ அதுக்கு தான் இந்த ஆப்ஷன் கொடுத்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ பாருங்கள், நான் இந்த ரிலையன்ஸ் வாங்கி இந்த மாதிரி ரெண்டு ஸ்டாக்கு, ஸோ நம்ம எக்ஸிக்யூட் ஆகலை, பட் அதை அப்படி செல் பண்ணிட்டோம். பட் நீங்கள் அதை ட்ரான்சாக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரான்சாக்ஷன் இருக்கும். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஜீரோன்னு இருக்குது, ஏன்னா எந்த ட்ரான்சாக்ஷனும் நடக்கலை, பட் இருந்தாலும் அது ரிலையன்ஸ் ப்ளஸ் ஜீரோ அப்படின்னு இருக்குது, ஏன்னா அந்த ட்ரான்சாக்ஷனாக கன்வெர்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஸோ அதுக்கு தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட ஹிஸ்ட்ரி இதில் நீங்கள் சேவ் ஆகிடும். ஸோ நீங்கள் எந்த நாளில் எந்த ஸ்டாக் வாங்கினீங்க, ஸோ எந்த நாளில் எந்த ஸ்டாக்கை செல் பண்ணீங்கன்னு சொல்லி எல்லாமே கிளியராக காட்டிடும். ஸோ அதுக்கு தான் இந்த ஆப்ஷன். ஸோ பக்கத்தில் வந்து உங்களுக்கான ப்ரொஃபைல் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், இன்டிட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ இந்த ஆப்ஷன் உள்ள போனீங்கன்னா ப்ரொஃபைல் அந்த ஆப்ஷன் பக்கத்திலே ஒரு லைட் பல்ப் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கான லைட் மோடு இல்லை டார்க் மோடு, ஸோ அதை நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு பக்கத்திலே உங்களுக்கான ரீசெட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது வந்து எதுக்குன்னா, நீங்கள் வந்து எனக்கு ஃபஸ்ட்லேருந்து நான் திரும்பி இந்த ஆப்பை ஃபஸ்ட்லேருந்தே நான் ட்ரேட் பண்ணுறேன், உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த அமௌண்ட் வந்து காலி ஆயிடுச்சு, நான் ஃபஸ்ட்லேருந்து திரும்பி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா நீங்கள் இது கொடுத்தீங்கன்னா ரீசெட் டேட் ஆகிடும். ஸோ நீங்கள் திரும்பி ஃபஸ்ட்லேருந்து உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு வாட்ச் லிஸ்ட் எல்லாமே நீங்கள் வச்சுக்கிறமா இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுக்கே வந்து உங்களுக்கான நேமு, ஸோ அதுக்கே வந்து உங்களுக்கான அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க ப்ராக்டிஸ் அமௌண்ட்டு. ஸோ அதுக்கே வந்து ஏர்ன் 10K டு ஸ்டார்ட் ரியல் அக்கௌண்ட் ட்ரேடிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு இதை பற்றி தெரியல, என்னோட ரியல் அக்கௌண்ட் ட்ரேடிங் இதில் பண்ணலாமா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் உங்களுக்கு அந்த வீடியோ வேணும், ஸோ இதில் ரியல் அக்கௌண்ட் ட்ரேடிங் பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் அதுக்கும் ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். ஸோ ஒரு 10K வந்து இதில் ஏர்ன் பண்ணிங்கன்னா டெமோ அக்கௌண்ட்டில் நீங்கள் ரியல் அக்கௌண்ட் ட்ரேடிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க. பட் எனக்கு தெரியல, ஸோ நான் வேணால் அந்த 10K ஏர்ன் பண்ணிவிட்டு வேணால் நான் ரீல் அக்கௌண்ட் ட்ரேடிங் பண்ண முடியுமா இல்லை முடியாதான்னு சொல்லி கூட ஒரு வீடியோ போடலாமா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் அதுக்கும் ஒரு வீடியோ போட்டலாம் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கீழே வந்து டோட்டல் நெட் ப்ராஃபிட்டு, டோட்டல் நெட் லாஸ் அதே மாதிரி வந்து பாசிட்டிவ் ட்ரான்சாக்ஷன், நெகட்டிவ் ட்ரான்சாக்ஷன், ஸோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க வீக்லி ரிப்போர்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ உங்களுக்கு இந்த ஆப்பை பற்றி நான் ஒரு ஓவர் வியூவாக ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஆப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் நான் நம்புகிறேன், ஏன்னா வந்து நீங்கள் ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, இல்லை இப்போ தான் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த ஆப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் நான் நம்புகிறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்கள் ரிஸ்க் மணி எடுத்து நீங்கள் போடாமல் ஒரு டெமோ மணியை போட்டு அதில் வந்து உங்களுக்கு உங்களோட ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுதா, ஸோ நீங்கள் நினைக்கிறது நடக்குதா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணுறதுக்கு இந்த ஆப் உங்களுக்கு பெஸ்ட்டாகவே இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இது போல் தொடர்ந்து நிறைய வீடியோ வரும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.